வீட்டில் இருக்க அரிசி மாவை வச்சு முறுக்கு செய்யலாம். நம்ம வீட்டில் அரைச்சது தான். உங்களுக்கு மாவு எவ்வளோ தேவையோ மாவு எடுத்துக்க, நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அடுப்பு சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் மாவை. இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இது தேவையானதெல்லாம் போட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். முறுக்கு தேவையானது. இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குருவோம். உங்களுக்கு எள்ளு எவ்வளோ தேவையோ அந்த எள்ளு சேர்த்துக்கிறோங்க. நான் 1 கண்டி நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ சேர்த்துக்கிறோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இதில் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா போதும், டக்குன்னு முறுக்கு செஞ்சிடலாம். அதில் நல்லா மாவு பிசைஞ்சுக்கிருங்க. அப்போ தான் முறுக்கு உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை புளிஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த முறுக்கு. சிந்தச்சு எடுத்துக்கிறோங்க. இதில் உள்ளே கொஞ்சம் லைட்டாக நல்லா எண்ணெயோ நெய்யோ ஏதோ நல்லா தேய்ச்சி விட்டுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். மாவு இந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. 1 அரிக்கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சதை எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது, அதில் போட்டுருவோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் முறுக்கு தேவையோ அந்த இதில் புரிஞ்சுருங்க. இதை நல்லா வேக விடலாம். இதில் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. 1 டீ போடுற டைமில் ரெடி பண்ணிடலாம். பச்சரிசி மாவு இருந்ததுன்னா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு முறுக்கு, எடுத்துடலாம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த முறுக்கு எவ்வளோ மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு முறுக்கு.